மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கோட ரிசல்ட் நமக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த ரிசல்ட் நமக்கு ஆஃப்டர்நூன் 2:00 மேலே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு 4:00-5:00 போல் நம்ம ரிசல்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ரவுண்டு டூ கவுன்சிலிங்கில் நிறைய பேருக்கு வந்து சீட் கிடைக்கும், போதுமான அளவு தாராளமான சீட்ஸ் இருக்குது ரவுண்டு டூவில். அதனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலர்ட் ஆகும். ஸோ உங்களோட ரிசல்ட் அலாட்மெண்ட் வந்த உடனே அந்த PDF ஃபைலை நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்களோட பேர் இருக்கா அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்துக்கோ, பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பேர் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிற அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லைன்னா டேரெக்டாக போயோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் காலேஜ் கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில காலேஜில் உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, சில காலேஜில் டேரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் காலேஜ் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீஸ் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்எஃப் காலேஜ் நமக்கு கிடைச்சாலும் ஃபீஸ் வந்து எப்படி இருந்தாலும் 100,000+ மேலே தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MBBS பொறுத்தவரையில் 1143 மாணவர்கள் வந்து சுயநிதி கல்லூரிகள் அதாவது எஸ்எஃப் காலேஜ் கிடைச்ச பிறகு என்ன செய்யலை அப்படின்னா ஜாயின் பண்ணலை. ஏன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்ட காரணத்தினால அவங்க வந்து எஸ்எஃப் காலேஜ் நமக்கு கிடைச்சோம், நம்மளோட தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணாமல் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக வேறு ஸ்டேட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் வந்து அதிகமாக MBBSக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே நமக்கு தெரியுது. அடுத்து GNM ஆஃப் நர்சிங்கோட செகண்ட் ரவுண்ட் ஃபார்மா டி அண்ட் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கோட அப்டேட் நம்ம வந்து 4 என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாளிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்குமே நாளைக்கு கண்டிப்பாக காலேஜஸ் கிடைக்கும். அடுத்து நாளைக்கே கண்டிப்பாக காலேஜில் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நாளைக்கே ஜாயின் பண்ணணும்னு கிடையாது, 24 வரை ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். காலேஜஸ் நாளைக்கு அதாவது 21 ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் GNM ஆஃப் நர்சிங்கோட ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24 அப்புறமா ப்ராபப்ளி 26 நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இன்னைக்கு தூங்குங்க, நாளைக்குள்ள டே கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல நாளாக அமையும். தேங்க்யூ.